Hello guys, welcome to Colyute Quota. இன்னைக்கு நம்ம கோட்டையில என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னா டி தனுசரோட டி பிப்டி ஒன் டிஎன்எஸ் படத்தோட லேட்டஸ்ட் நிலவரம் மற்றும் டி சரை பத்தியும் படத்தை பத்தியும் ஹீரோயின் ரஷ்மிகா அவர்கள் கொடுத்த லேட்டஸ்ட் இன்டர்வியூ பத்தின தகவல்களை பத்தியும் தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் டி சர் ஃபேன்ஸ் கேப்டன் மில்லர் வந்து தேட்டர்ஸ்ல சக்சஸ்ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்க பாஸ் லேட்டஸ்டா வந்த தகவலின் படி எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த போட்ட பணத்தை வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வீக்லேயே எடுத்ததாக தகவல் வந்திருக்கு அண்ட் மேலும் இனி அடுத்து வர நாட்கள்லாம் படம் வந்து ப்ராஃபிட் ஜோனில் என்டர் ஆகும் அப்படின்னு தகவல் வந்திருக்கு ஸோ ஹாப்பி அண்ட் பாஸ் ஓகே நன் இப்போ டி ஃபிஃப்டி ஒனோட அப்டேட்டை பற்றி பார்த்துருவோம் நேற்று டி ஃபிஃப்டி ஒனோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டதாக இந்த சம்ம சம்ம ஸ்டில்ஸ் மூலியமாக அப்டேட் கொடுத்துருந்தாங்க ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆனால் அவங்க அப்டேட் கொடுத்ததே லேட் தான் ஏன்னா ஷூட்டிங் வந்து ஜனவரி பதினேழாம் தேதியே ஹைதராபாத்தில் தொடங்கியிருக்கு அண்ட் தற்போது டீசர் வந்து ஹைதராபாத்தில் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கிறார் நன் ப்ரோ அப்போ டிடி த்ரீயோட ஷூட்டிங் என்னாச்சு ஆச்சு அப்படின்னு தானே கேட்குறீங்க அந்த படத்தோட ஷூட்டிங்கும் போயிட்டு தான் நான் இருக்கு ரெண்டு படத்துலையும் சேம் டைமில் டீசர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஒரு ஒன் வீக் ஷூட்டிங் வந்து ஹைதராபாத்தில் டீசருக்கு இருக்க போகுதான் அண்ட் மேலும் நாகார்ஜுனா சாரோட போர்ஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீக் தான் ஸ்டார்ட்டே ஆக போகுதான் அண்ட் இது மட்டும் இல்லாமல் ரஷ்மிகா அவர்களோட போர்ஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட் மந்த் ஷூட் பண்ண போகிறாங்க ஸோ இதுதான் டி ஃபிஃப்டி ஒன்னோட லேட்டஸ்ட் ஷூட்டிங் நிலவரம் அடுத்து ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் படத்தை பற்றியும் டி டி சாரை பற்றியும் ரேஷ்மிகா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷேகர் கமலா சார் வந்து படத்தோட ஸ்டோரியை சொன்னதுமே நான் இந்த படத்தில் நடிக்க போகிறேன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன் என்னோட போர்ஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட் மந்த்து தான் ஃபிலிம் பண்ணுறாங்க தனுஷ் சார் கூட நான் எதுக்கு ஒர்க் பண்ணோன்னா அவர் வந்து ஒரு கோர் பர்ஃபார்மர் அண்ட் அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள்லாம் கற்றுக்கணும் அந்த விஷயங்களை வச்சு என்னோட ஆக்டிங் ஸ்கில்ஸையும் வளர்த்துக்க போகிறேன் ஸோ ஐ எம் எக்ஸைட்டட் அப்படின்னு டி சாரை பற்றியும் டி ஃபிஃப்டி ஒனை பற்றியும் அந்த இன்டர்வியூவில் லேட்டஸ்ட்டாக ரஷ்மிகா சொல்லியிருக்கேன் நீங்க இந்த தகவல்களை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மேலும் பல ஹாலிவுட் அப்டேட்ஸை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி